வணக்கம் கேங்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைவேட் லான்ச் வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி தான் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா எல்லாத்துலேயும் ப்ரைவேட் ஆகிட்டீங்களா, இஸ்ரோ ஸ்பேஸ் அந்த நிறுவனத்துலையும் ப்ரைவேட் ஆகிட்டீங்களா? ஆமாம், 2020லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ப்ரைவேடைசேஷனுக்கு கொடுக்கப்பட்டிருது. என்னென்னா சில சில ஃபீல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் தான் ஒன் ஆஃப் த சக்ஸஸாக இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கை ரூட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், ரெண்டு பேரால் தொடங்கப்பட்ட நிறுவனம், நாகபாரத் இன்னொன்று பவன்குமார், இவங்க ரெண்டு பேரால் நிறுவனப்பட்ட நிறுவனம் இன்றைக்கி விக்ரம் எஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு லான்ச் வெஹிக்கிளை லான்ச் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயிலான ரிப்போர்ட் போய் பார்க்கலாம். ஸ்கைரூட் அது வந்து ரெண்டு பேர் நிறுவனாங்கன்னு சொன்னேன்ல, ஒன்று வந்து நாகபாரத், அவருக்கோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 31, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸில் படித்தவர், அவர் வந்துட்டு இஸ்ரோவில் வேலை பார்த்துட்ருக்கவர் சேம் அப்படிங்கிறனா 31 இயர்ஸ் ஏஜ், அவர் வந்து ஐஐடி கரக்பூரில் படித்தவர், எஸ்எஸ்எல்வி அப்படின்னு சொல்கிற ப்ரோக்ராமில் வந்து இஸ்ரோவில் வேலை பார்க்குறவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் தான். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரியும்னா, 2020 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரோ அப்படின்னு சொல்கிற ஸ்பேஸில் வந்து இந்தியன் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேடைசேஷன் ஆக போகுதுன்னு தெரிய வரனால ரெண்டு பேர் எத்தனை நாள் தாண்டா நம்ம ஒர்க்கர்ஸாக இருக்கிறது எங் அப்படின்னு சொல்லிட்டு 2018 வந்துட்டு ஸ்கைரூட் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க, காமன் க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவல் ப்ராசஸ் பார்த்து பார்த்தோன்னா 2020 வந்துட்டு ஸ்பேஸ் ரேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேடைசேஷன் ஆகுறாங்க இந்தியன் கவர்மெண்ட்னால. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க லான்ச்சில் லான்ச் வெஹிக்கிள் விக்ரம் எஸ் அப்படின்னு சொல்கிற லான்ச் வெஹிக்கிள். ஏன்டா விக்ரம் அப்படின்னு பேர் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிறப்பா, விக்ரம்ங்கிறது விக்ரம் சாராபாய், நம்ம பயனர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ், அவர் பேர் படி தான் விக்ரம் எஸ் கொண்டு வந்தாங்க. இந்த விக்ரம் வந்து மூணு ஸ்டேஜ்லேஜ் இருக்குது, விக்ரம் 1, விக்ரம் 2, விக்ரம் 3. என்னவாக இருந்தாலும் இஸ்ரோ வந்து ஸ்பேஸ் ரேஸ் கொடுக்கறதுக்கு ஒரு படி ஸ்டெப்பில் தான் கொடுப்பாங்க. ஸோ விக்ரம் 1 அப்படின்னு சொல்கிறது 480 kg பேலோட் தூக்கிறது, விக்ரம் 2 595 kg பேலோட் தூக்குறது, விக்ரம் 3 815 kg பேலோட் வித் டிஸ்டன்ஸ் ஆஃப் 500 km ஃப்ரம் த சீ லெவல், சப் ஆர்பிட்டாலுக்கு மேலே போய் பொசிஷன் பண்ணுறதுக்கான திறமை இருந்த வெஹிக்கிள் தான் அது. இது எல்லாமே வந்துட்டு எங்கே லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் வந்துட்டு அதுக்கும் ஒரு வழிவு கொடுத்தாங்க, நீங்கள் வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க லான்ச்சிங் பேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து தொடர்ந்து இந்தியன் ஸ்பேஸ் வந்துட்டு இவ்வளோ நல்லது பண்ணுறாங்களே அப்படின்னு ஏன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி காரணங்கள் இருக்குது, அந்த ஒவ்வொரு காரணமாக நான் சொல்கிறேன். ஒன்று வந்து ஃபன் செட் அப்படின்னு சொல்கிறத, இந்தியா, யூஎஸ், இந்தோனேஷியா, சிங்கப்பூர் இவங்க எல்லாமே சின்ன குழந்தைங்களாம் சேர்ந்து செய்யப்பட்ட சேட்டலைட் ஃபன் செட். அதோட நிறுவனம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பேஸ் கிட்ஸ் அப்படின்னு சொல்கிற சென்னை நிறுவனம், அதோட சேட்டலைட் 1. இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பசூம் அர்மேனியா அப்படின்னு ஒரு சேட்டலைட்டும், இன்னொன்று என் ஸ்பேஸ் டெக் அப்படின்னு சொல்கிற சேட்டலைட்டும். இந்த மூணு சேட்டலைட்டையும் இன்றைக்கி வந்துட்டு சபார்பட்டாவுக்கு மேலே வந்துட்டு விக்ரம் எஸ்ன்னு சொல்கிற ஃபஸ்ட்டு ப்ரைவேட் இந்தியன் ப்ரைவேட் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்கிறது ஒரு ரிமார்க்கபிள் பொசிஷனாக இருக்குது. அந்த விக்ரம் எஸ் சேட்டலைட் பார்த்துட்டிங்கன்னா ஹைட்டு பார்த்துட்டிங்கன்னா வெறும் 8 meters தான் ஹைட், டயாமீட்டர் 0.376 டயாமீட்டர், ஸ்பீடு 5 mach, 5 mach ஒன்றும் கிடையாதுங்க, வெலாசிட்டி ஆஃப் சவுண்டோட அதிகம் அதான் 5 mach. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி 89.5 km அபோவ் த சீ லெவல் போய் ரீச் ஆயிருக்கு. ஆனால் விக்ரமோட ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா 80 km தான் இன்னைக்கு டெஸ்ட் பண்ண ரேஞ்ச், 80 km. ஸோ வந்துட்டு அவங்களோட சக்ஸஸ் ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹையஸ்ட் சக்ஸஸ் ரேட்டாக தான் இருக்குது. ஃபைன், இப்போ ஏன் இந்தியா ப்ரைவேடைசேஷனுக்கு போகுது அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறேன். வேர்ல்டில் இருக்க எல்லா ஸ்பேஸ் நிறுவனங்களும் எல்லாத்தையும் கலந்து போட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஷேர் எவ்வளோ தெரியுமா, 2%. என்னடா 2% தான் சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கும் இதே ஷாக்கிங் ரிப்போர்ட் தான், வெறும் 2% தான் ஷாக்கிங், 2% தான் இந்தியாவோட டோட்டல் ஷேர். ஆனால் நம்ம சாதிச்ச பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலான சாதனை இருக்குது. ஏன் 2%னா ஃபண்டிங்ஸ் கிடையாது, கரெக்ட். இதுக்கான நிறுவப்பட்ட நிறுவனம் தான் இஸ்ரோவில் INSPAC அப்படின்னு நிறுவனம். இந்த நிறுவனம் என்ன பண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரைவேட் செக்டார்ஸ் இருக்க வாலண்டியர்ஸையும் இஸ்ரோவையும் கம்பைன் பண்ணி ஒரு கோஆர்டினேட் பண்ணுற டீம் தான், ஒன் விண்டோ டீம் தான் வந்துட்டு INSPAC. இதோட CEO பவன் கோன்கா, இவங்க வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 2019 இந்தியாவோட எஸ்டிமேட்டட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7 billion தான், ஆனால் 2024 இதோட ஒர்த் எவ்வளோ இருக்குன்னா 50 billion இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதை பிரைவேட்டேஷன் ஆக்கிற மூலமாக சாத்தியம். பிரைவேட்டேஷன்னா எல்லாத்தையும் தூக்கி ப்ரைவேட்டில் கொடுக்குறோம், ஓகே இஸ்ரோவை தூக்கி மூடிடணும் அப்படின்னு இல்லைங்க. ஒவ்வொரு செக்டாராக எது ஒரு ரேஸ் இருக்கணும்ல, கண்டிப்பான ஒரு ரேஸ் இருக்கணும், கண்டிப்பான ஒரு போட்டி இருக்கணும். அந்த அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது தான் இது. இதை தொடர்ந்து அன்னைக்கு 2020 கொடுக்க போக கிட்டத்தட்ட ஒரு 100 கம்பெனி பிரைவேட் கம்பெனிஸ் வந்து இதுக்கு பிட் பண்ணுறாங்க. 100 வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்மளோட அதானி அம்பானி அவங்கெல்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன சின்ன கம்பெனி. ஒரு பிக்சல்னு ஒரு நிறுவனம், மைனிங் அண்ட் ஸ்கேலிங்க்கு வந்து பிக்சல் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிகன்ட்ரான்னு சொல்கிறது வந்துட்டு ஸ்பேஸில் இருக்க டெப்ரிஸை வந்து மேப் பண்ணுறதுக்காக கோட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் நிறையா துரு, அப்புறம் வந்து அக்னிகல் அப்படின்னு சொல்கிற ஒரு சென்னை கம்பெனி ரீசெண்டாக வந்திருக்கு. சென்னை கம்பெனி அவங்கள பிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசெண்டாக வர அந்த சென்னை கம்பெனிக்கு தான் பார்த்துட்டிங்கன்னா சேட்டலைட் டெர்மினேஷன் ப்ரோக்ராம் வந்துட்டு ஐஎஸ்ஆர்ஓ கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் ஐஎஸ்ஆர்ஓ ஹெல்ப் பண்ணி இந்த ப்ரைவேட் செக்டர்ஸையும் பூஸ்ட் பண்ணுறாங்க. ஃபைன், ஏன்டா இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாதது, இஸ்ரோ நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, நீ எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம். இன்றைக்கி இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் கூட நம்ம மோதி பார்க்கலாம். உக்ரைன் ரஷ்யா ரெண்டு வார் நடந்துக்கிட்டு இருக்கு. யூரோப் யூனியன் எல்லாமே ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. லான்ச் வெஹிக்கல் அவங்களோட யூரோப் யூனியனோட சேட்டலைட்ஸ் எல்லாத்தோட லான்ச் வெஹிக்கல் எங்கே இருக்குன்னா ரஷ்யாவில் தான் இருக்குது. லான்ச் பேட்ஸ் அங்கே தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க வேறு எங்கே யூஸ் பண்ண முடியும்? இதை யூஸ் பண்ணணும்னு நம்ம யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும்? அவன் அமெரிக்காவில் போய் லான்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ அவனோட டோட்டல் கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குன்னா இந்தியா பக்கம் தான் இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, நம்மளோட பாரதி ஏர்டெல் இருக்காங்களே, அவங்க இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் லண்டனில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒன் வெப் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய சேட்டலைட் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த சேட்டலைட் கம்பெனியோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 648 சேட்டலைட்டை வந்துட்டு ஸ்பேஸில் வந்து லான்ச் பண்ணி ஸ்பேஸில் நிலநிறுத்தணும்னு தான் அவங்களோட டார்கெட்டு. இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 426 சேட்டலைட் லான்ச் பண்ணிட்டாங்க. எப்படின்னா ரஷ்யனோட வெஹிக்கிள் யூஸ் பண்ணி லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ தான் வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அங்காளி பங்காளி சண்டை போகிற மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குனால அவன் வந்துட்டு அதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டோட்டல் முடிவு எடுத்துறாங்க. ஸோ ஒரே ஒரு நிறுவனம் நம்ம மட்டும்தான் இருக்கும். அதனால் இஸ்ரோவை அக்டோபர் மாதம் காண்டாக்ட் பண்ணி 36 சேட்டலைட் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 452 சேட்டலைட்டை போய் லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபைன், இன்னும் பேலன்ஸ் இருக்க சேட்டலைட் யார் வச்சு லான்ச் பண்ணால்? இஸ்ரோ தான். ஸோ இந்த மாதிரி சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்துட்டு நம்ம இந்தியா கிராப் பண்ணிக்கிட்டோம்னா லீடிங்காக நம்மளால் கண்டிப்பாக போக முடியும். ஏன்டா அதான் இஸ்ரோலே எல்லாமே லான்ச் பண்ணிக்கலாம்ல, எதுக்கு வந்துட்டு தேவையில்லாமல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். இஸ்ரோவில் வேலை பார்க்குறவங்க மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 16,700 ப்ளஸ் மெம்பர்ஸ் வேலை பார்க்குறாங்க. இன்றைக்கி ஸ்டார்ட் அப்பில் இருக்கவங்களும் 100 கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கம்பெனிக்கும் 200 பேர் நேர்முகமாக வேலை பார்க்குறாங்க. அப்போனா 20,000 பேர் ஒரு கம்பெனியில் அசைன் ஆகிறாங்க. ஸோ 20,000 குடும்பம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதனால் பயனடையுது. ஸோ ரொட்டேஷன் ஆஃப் மணி, வேலை எல்லாமே இதனால் கிடைக்குது. பூட்டி பூட்டி வச்சனால வந்துட்டு அந்த 20,000 வேலை கிடைச்சிச்சா? கிடையாது. ஸோ எந்த வழிமுறையில் நல்ல வழிமுறையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிற பக்குவம் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கணும். வாழ்க இந்தியா, வளர்க பாரதம். நன்றி. இதை போன்ற மேலும் பல டாபிக் வந்து நம்ம பேசலாம் இந்தியாவோட முன்னேற்றத்துக்காக. நன்றி மக்களே.